Hi friends, welcome to our channel again. So in the video, top 10 brands in So this is the company total shares or market cap. Company and brand. And the brand value is the top 10 list. So brand value is the first example. We will go to the product. ஒன்னு வந்து நமக்கு தெரிஞ்ச பிராண்டா இருக்கு, இன்னொன்னு வந்து நமக்கு தெரியாத பிராண்டா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. சொல்ல போனா தெரியாத பிராண்ட்ல ஃபியூச்சர்ஸ் அதிகமா இருக்கு, பிரைஸும் லோவா இருக்கு அப்படின்னு வைங்க. முக்காவாசி பாத்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்ச பிராண்டு பிரைஸ் அதிகமா இருந்தாலும் ஃபியூச்சர் கம்மியா இருந்தாலும் அதுதான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சு அதையே வாங்கிட்டு வந்துருவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்தீங்கன்னா அந்த பிராண்ட் வேல்யூ அதோட ரெப்யூட்டேஷன் தான். ஸோ இந்த வகையில உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 10 கம்பெனிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதோட பிராண்ட் வேல்யூ இப்போதைக்கு எவ்வளவு போகுது அப்படிங்கிறது நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஸோ இந்த வீடியோல மில்லியன்ஸ் கணக்கில் தான் பார்க்க போறோம். 1 மில்லியன்னா இப்ப நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட 7 கோடி வரும். அப்ப நான் சொல்ற மில்லியன்ஸ் நீங்க கணக்கு போட்டு பாத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க முதல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். 10th பிளேஸ்ல நம்ம பார்க்க போறது டிஸ்னி தான். ஸோ டிஸ்னிங்கிறது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மூவிஸ் கார்ட்டூன்ஸ் அனிமேஷன் இங்க பண்ணாத விஷயமே கிடையாது. இவங்களோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 44.3 பில்லியன் US டாலர்ஸ் இருந்திருக்கு. இது போன வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா மூணு பெரிய படம் ரிலீஸ் ஆகி மூணுமே பயங்கரமா போச்சு. லயன் கிங், டாய் ஸ்டோரி, அது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் அப்படிங்கிற மூணு படத்தினாலே இவங்களோட பிராண்ட் வேல்யூ போன இயர்ல மட்டும் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9th பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா மெக்டானல்ஸ் தான். ஸோ எல்லாருமே மெக்டானல்ஸ்ல போய் ஒன் டைம் சாப்பிட்டுருப்போம். அந்த அளவுக்கு நம்ம ஊர்லயுமே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட பிராண்ட் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 44.5 மில்லியன் US டாலர்ஸ் வந்திருக்கு. இவங்களோட பிராண்ட் வேல்யூங்கிறது 2003 இப்போ வரைக்குமே சராசரியா ஆண்டுக்கு 4% இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துருக்கு. அந்த அளவுக்கு இவங்களோட ரெப்யூட்டேஷன் வருஷம் வருஷம் க்ரோ ஆகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 8th பிளேஸ்ல நம்ம பார்க்க போறது மெர்சிடிஸ் பென்ஸ் தான். ஸோ அந்த மெர்சிடிஸ் பென்ஸ்ங்கிறது தனியா ஒரு பிராண்ட் கிடையாது. டேம்லர் அப்படிங்கிற ஒரு ஆட்டோ குரூப்ஸோட சப் பிராண்ட் தான் அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இவங்களுக்குன்னு லக்ஸுரி கார்கள்ல ஒரு தனி முத்திரையை பதிச்சிட்டாங்க. பிராண்ட் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல 50.8 மில்லியன் டாலர்ஸ் இருந்திருக்கு. போன வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% இவங்களோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 7th பிளேஸ்ல இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ பிராண்ட் தான். இது வந்து டொயோட்டோ. ஜப்பான்ல தயாரிக்கிற ஆட்டோ மேனுஃபேக்சர்ஸ்லேயே டொயோட்டோ தான் பெஸ்ட் அப்படின்னே சொல்ல முடியும். வேர்ல்ட் லெவலில் மிகப்பெரிய கார் கம்பெனியாகவும் இந்த டொயோட்டோ விளங்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட பிராண்ட் வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.8 மில்லியன் டாலர்ஸ் ரேஞ்சுக்கு இப்போ வரைக்குமே வந்திருக்கு. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் மட்டும் ஒரு 5-6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிராஸ்டிக்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அடுத்து நான் பார்க்க போகிறது நம்ம ஊர்லேயுமே ரொம்ப ஃபேமஸான சாம்சங் கம்பெனி தான். ஸோ சாம்சங்கிறது வேர்ல்ட் லெவலில் ஒரு மிகப்பெரிய டெக் ஜாயின் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட பிராண்ட் மார்க்கெட் வேல்யூ மட்டும் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 61 மில்லியன் போகுது. ஸோ லாஸ்ட் இயர் மட்டும் இவங்களோட பிராண்ட் வேல்யூ 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நமக்கு தெரிஞ்சு சாம்சங்கில் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல் எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் வந்து ஃபோன்ஸ் இப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். பட் இவங்க இதை தாண்டியும் நிறைய ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் நிறைய விஷயத்தில் கலக்கிட்டே வந்துருக்காங்க. 5th பிளேஸ்ல இருக்கிறது கொக்கோ கோலா தான். ஸோ கொக்கோ கோலாவோட பிராண்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63 மில்லியன் US டாலர்ஸ் வருது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 4% இது டிக்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. சொல்ல போனால் ரொம்ப வருஷமாகவே இதோட பிராண்ட் வேல்யூ டிக்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இன்னுமே வந்து 5th பிளேஸை இவங்க கன்சிக்யூட்டிவாக பிடிச்சிட்டே வந்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் உலக நாடுகள் முக்கவாசியில் இந்த கொக்கோ கோலாங்கிற பிராண்ட் ரொம்பவுமே ஃபேமஸ். கொக்கோ கோலா மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே நிறைய சப் பிராண்ட் வந்துட்டுருக்கு, அதையுமே எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 4th பிளேஸ்ல இருக்கிறது ஃபேமஸான மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தான். ஸோ இவங்களோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மில்லியன் டாலர்ஸ் வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பிராண்டோட ரெப்புடேஷன் தான். முக்கவாசி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே விண்டோஸ் ஓஎஸ் தான். அந்தளவுக்கு இன்றைக்கி இவங்க இல்லாமல் நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கே நம்ம வந்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் இவங்க டாப் 5 டெக் கம்பெனிஸ்லையும் ஒன்றா இருக்காங்க. லாஸ்ட் இயர் மட்டும் இவங்களோட பிராண்ட் மார்க்கெட் வேல்யூ 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட ப்ராடக்ட்ஸும் அதுக்கு இவங்க கொடுக்குற கஸ்டமர் சர்வீஸும் அப்படின்னே சொல்லலாம். 3rd பிளேஸில் இருக்கிறது அமேசான் தான். ஸோ அமேசான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 880 மில்லியன் மார்க்கெட் கேப்பை தாண்டி போயிட்டு இருக்கு. அந்தளவுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட பிராண்ட் வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 125 மில்லியன் ரேஞ்சுக்கு போயிருக்கு. லாஸ்ட் இயர் மட்டும் கிட்டத்தட்ட 25% வந்து இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இவங்க கொடுக்குற சர்வீஸும் இவங்க கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான ப்ராடக்ட்ஸும் அப்படின்னே சொல்லலாம். 2nd பிளேஸில் இருக்கிறது கூகுள் தான். ஸோ இந்த கம்பெனிக்கு இங்கே இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. நம்ம டே டு டே லைஃப்ல இவங்க நம்மளை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸை நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டே வந்திருக்கோம். இவங்களோட பிராண்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 167 மில்லியன் US டாலர்ஸ் இருந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல ஒரு 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இவங்க 1st பிளேஸ்ல இருந்தாங்க, பட் பீட் பண்ணி இன்னொரு கம்பெனி முன்னாடி போயிருச்சு. ஸோ எல்லாமே வந்துருச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு ஃபேமஸான கம்பெனி தான். நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வேர்ல்ட் லெவலில் டாப் டெக் ஜாயின்ஸ்ல இந்த ஆப்பிள் கம்பெனி ஒன்று அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியனையும் தாண்டி இவங்க போய்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்களோட பிராண்ட் வேல்யூ மேல மக்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட பிராண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 234 மில்லியன் US டாலர்ஸ் இருக்கு.
இது வந்து கோகோகோலா கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூவோட அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட பிராண்ட் வேல்யூ மட்டுமே இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா மோர் தன் 9% இவங்களோட பிராண்ட் வேல்யூ வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸ் முக்கியமான காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுல உங்களோட ஃபேவரட்டான பிராண்ட் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நீங்க தவறாம பார்க்க முடியும். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம்.